ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஐசிஐசி பேங்க்கில் வந்து வாக்கன் இன்டர்வியூவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை கேட்குறாங்க மேல் ஆர் ஃபீமேல் சொல்லிட்டு யாரோனாலும் அப்ளை பண்ணலாம் ரெண்டு பேரும் ரெண்டு இருபாளர்களுக்கும் அப்போ வாய்ப்புகள் இருக்குது அது என்ன ஓப்பனிங் இருக்குன்றது ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் த கேரியர் வித் ஐசிஐசி பேங்க்குன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் டேர் ட்ரைவ் ஆகஸ்ட்டு டேட்டு கொடுத்துருக்காங்க ஏழு எட்டு ஒம்பது மூணு நாள் ஆகஸ்ட் மாதம் நடக்க போகுது என்ன போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அண்ட் ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் டூ டிஃப்ரெண்ட் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க அதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி எத்தனைன்னு சொல்லலை இது வந்து பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க எம்பிஏ முடித்தவங்க ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் கிராஜுவேஷன் முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க கிராஜுவேஷன் முடித்தவங்க ஜீரோ டு எயிட் இயர்ஸ் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் அண்டு சேல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபர்டு சொல்கிறாங்க சேல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா இது இ ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு இது சொல்லியிருக்காங்க இது தனியாக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி பிஎம் வந்து நடக்கப்போகுது எங்கே நடக்கப்போகுதுன்னா ஐசிஐசி பேங்க் டவர் ரீஜினல் ஆஃபீஸ் அம்பத்தூர் சென்னையில் நடக்கப்போகுது லொக்கேஷன் சென்னை தான் இதில் கூட நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போனால் ரெசியூமு ஐடி கார்டு உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று வேணும் அட்ரஸ் ப்ரூஃபு ப்ரீவியஸ் மந்த்து சேலரி ஸ்லிப் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாக்கா ப்ரீவியஸ் மந்த்து சேலரி ஸ்லிப் எடுத்துகிட்டு போங்க அப்ளிகண்ட் ஷுட் நாட் ஹாவ் த பீன் இன்ட்ரூட் அந்த லாஸ்ட் ஒன் இயர் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் ஐசிஐசி பேங்க்கில் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருந்திங்க வராதிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி கேண்டிடேட் வில் எவால்யூவேட் திசை பேசிஸ் இன்டர்னல் கைட்லைன்ஸ் அண்ட் கிரைட்டீரியா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க வந்து ஒன்று வந்து நீங்கள் ஐசிஐசி பேங்க்கில் இதுக்கு முன்னாடி ஒரு இயருக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாதுங்க டிரைவர் செய்து வராதிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லாதவங்க இது வரைக்கும் கேண்டிடேட் எவால் இன்டர்னல் கைட்லைன்ஸ் பிரிச் பண்ணி உங்களை இன்டர்னல் கைட்லைன்ஸ்னால் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களை அவங்களே கைட் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷனு இன்ட்ரஸ்ட் ஆன் மஸ்ட் ரெஜிஸ்டர் டபிள்யூ டப்ளியூ டாட் ஐசிஐசி பேங்க் ஐசிஐசி கேரியர் டாட் காம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த அப்ளிகெண்ட் ஐடி த ரெஸ்யூம் ஆன் த ரெஸ்யூம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ளிகெண்ட் ஐடியோட ரெசியூம் வந்து நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுன்றதை பார்ப்போம் இது ஐசிஐசி பேங்க் வெப்சைட் அட்ரஸ் இதில் வந்து பார்த்து கேரியர் பேஜ் இருக்குது டப்ளியூ டப்ளியூ டாட் ஐசிஐசி கேரியர் டாட் காம்ன்ற பேஜுக்கு போயிட்டீங்கனாக்கா இதில் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகெண்ட் ஐடி தான் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா லாக்இன் பண்ணி லாகின் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள் இல்லை சார் நான் புதுசாக இப்போ தான் சார் வரேன்னாக்கா நியூ அப்போ நியூ ரியூசர் சொல்லிட்டு இருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் ரெஸ்யூம் அண்ட் பர்சனல் டீட்டெயில் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணோம் அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில் வந்து நீங்கள் இப்போ ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னாக்கா அகாடமிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் காலேஜ் என்ன படிச்சுருக்கீங்க என்ன பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றதை கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றது கேட்டிருப்பாங்க சம்ப்ளிமெண்ட்ரி இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் செட் ஆகிடும் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணால் இது ஃபஸ்ட்டு ஃபில் அப் பண்ணிவிட்டு இதுக்கான ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும் அப்ளிகண்ட் ஐடி அந்த அப்ளிகண்ட் ஐடி வித்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வாக்கன் இன்டர்வியூக்கு உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுதான் ப்ரொசீஜரு அதுக்கான ரெசியூம் வந்து கரெக்டாக டாக்குமெண்ட் ஃபைலில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எம்எஸ் வேர்டு எம்எஸ் வேர்டு வந்து டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் செவன் பேஸ் பண்ணி நியூ வருஷனாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்எஸ் வேர்டு தான் கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இதுதான் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ